அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம டிஷ்வாஷ் ஒரு புதிய ஃபார்முலாவில் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு தகவல், நம்ம சேனலு உங்களுடைய ஆதரவால் என்னுடைய சேனல் நம்ம சேனல் மை சைட்டு மானிட்டைஸ் ஆயிருச்சு. உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த ஒரு மானிட்டைஸ் அப்படிங்கிற ஒரு எல்லையை வந்து உங்களுடைய ஆதரவு இல்லாமல் என்னால் எட்டியிருக்க முடியாது. அதுக்காக மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ நம்ம டிஷ்வாஷ் எப்படி தயார் பண்ணதுன்னு பார்ப்போம். இதில் வந்து ஆசிட் சிலரி நம்ம சேர்த்தலை. ஆசிட் சிலரி இல்லாமல் ஆசிட் சிலரி சேர்த்தாமல் நம்ம வந்து டிஷ்வாஷ் ஃபார்முலா தயார் பண்ணலாம். அந்த ஒரு ஃபார்முலா எப்படி வந்து நம்ம தயார் பண்ணுறது, என்னென்ன போட்டு என்னென்ன இது பொருள் இதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள. இப்போது சின்னதாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம் பவுலில். அடுத்து தான் வந்து நம்ம இதில் சிட்ரிக் ஆசிடை கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கணும். நான் சொல்கிறது வந்து சிட்ரிக் ஆசிடு, இதுலேயே இன்னொன்று இருக்குது செட்டரிக் ஆசிடுண்டு, அது கிடையாது. நம்ம இதில் ஆட் பண்ணுறது வந்து சிட்ரிக் ஆசிடு. இப்போ சிட்ரிக் ஆசிடை வந்து நம்ம தண்ணியில் போட்டோம். இப்போ அதனால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு நல்ல க்ளீனிங் ஏஜென்ட்டு, அதனால் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் சிட்ரிக் ஆசிடை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததை வந்து நான் ஏற்கனவே காஸ்டிக் சோடாவை லை பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஒரு மக்கில். அதை வந்து இப்போ காஸ்டிக் சோடா லையை வந்து நம்ம இந்த சிட்ரிக் ஆசிட் கலவையோடு இப்போ வந்து காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிட்ரிக் ஆசிடு போட்டிருக்கோம், தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக வந்து அந்த மிக்ஸில் காஸ்டிக் சோடா லையை வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து யூரியாவை போட்டுக்கலாம். யூரியா வந்து இந்த பொருட்களை நம்ம ஏற்கனவே போட்ட காஸ்டிக் சோடா சிட்ரிக் ஆசிடு இன்னும் அடுத்து நம்ம சேர்த்த போகிற பொருள் இது எல்லாத்தையும் வந்து பைண்டிங் பண்ணி கொடுக்கும் நல்லா, அதனால் யூரியாவை நம்ம சேர்த்துருக்கோம். இந்த யூரியா கெமிக்கல் கடையிலே கிடைக்கும். கெமிக்கல் கடையில் கிடைக்கிறத மட்டும் வாங்கி போடுங்க. இது ரொம்ப விலை கம்மி தான், விலையெல்லாம் வந்து அதிகமான பொருள் கிடையாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கெமிக்கல் கடையிலே வாங்கி அதை போடுங்க. அடுத்ததாக வந்து எஸ்எல்இஎஸ் சேர்த்துக்கலாம்.
இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எஸ்எல்இஎஸ் நம்ம ஊற்றிட்டோம். இது கோத்ரேஜ் எஸ்எல்இஎஸ்ஸு. லோக்கல் மாதிரி குவாலிட்டி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் வரலாம். எஸ்எல்இஎஸ் வந்து எந்த மாதிரி குவாலிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டனில் இருக்குது வீடியோ லிங்க்கு, அது கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக போட்டது வந்து சால்ட்டு போட்டேன். இப்போ வந்து சால்ட்டு போட்ட பின்னாடி வந்து இந்த கலவை வந்து நல்லா திக்னஸ் பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா ஜெல்லு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இது நான் வந்து நான் ஒரு குத்து மதிப்பாக ஊற்றினால வந்து கொஞ்சம் எஸ்எல்இஎஸ் வந்து அதிகமாக போச்சு. நீங்கள் உங்களுக்கு ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் கலர் சேர்த்துருக்கேன். டெமோ வீடியோ அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து ஒரு எதையும் அளக்காமல் நான் அப்படி போட்டதுனால வந்து கொஞ்சம் எஸ்எல்இஎஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக போச்சு, அதனால் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் வந்து இதை மெயின்டைன் பண்ணுங்கள், ஃபார்முலாவை மெயின்டைன் பண்ணுங்கள், மெஜர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள், கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ திக்னஸ் அதிகமானதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன். கடைசியாக வந்து பர்ஃப்யூம் சேர்த்துக்கலாம், லெமன் பர்ஃப்யூமு. எந்த மாதிரி பர்ஃப்யூம் வந்து டிஷ்வாஷில் டிடர்ஜென்ட் லிக்விடில் சேர்த்தணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் இருக்குது. பார்க்காதவங்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கடைசியாக இப்போ வந்து பர்ஃப்யூம் வந்து சேர்த்துட்டோம். இப்போ அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வித்தவுட் ஆசிட் சிலரி டிஷ்வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.